ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு போட்டு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வேக வச்ச உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி. உருளைக்கிழங்கு வந்து மூணு எடுத்துக்கேன் பெருசு. வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று. இது இல்லாமல் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு கொத்து, தேங்காய். இதுக்கு தேங்காய் வந்து தேங்காவோட சோம்பு, பச்சை மிளகா, நாலு பச்சை மிளகா, ஒன் டேபிள் ஸ்பூன் சோம்பு, அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு அதில் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பற்ற வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் வேணுன்னா திருப்பியும் சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் நான் இந்த ஸ்பூனால் ஒன்றரை ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதை சோம்பு, இது வேணும்னா உங்களுக்கு வந்து பட்டை கிராம்பு இதெல்லாம் நீங்கள் தாளிச்சிக்கலாம். இதில் இது போட்டு நல்லா அது வந்து நல்லா வெடிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சோன்னே ஃபஸ்ட்டு வெங்காயம், அதில் ஃபஸ்ட்டு வெங்காயம் தேவையான அளவு கல்லுப்பு. நம்மளுக்கு எவ்வளோ, ஒரு கிலோ கம்மியாக போட்டுக்காங்க, ஒரு கிலோ கூட போட்டுக்காங்க. கம்மியாக போட்டே செய்யுங்க, அப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்தோன்னே கருவேப்பிலை கொத்தமல்லி, கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா வதக்கிக்கணும். இதுக்கப்புறம் தக்காளி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இது நல்லா போது, ஒரு ரெண்டு நிமிஷம் இதையும் நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தேங்காயோட பச்சை மிளகாய் சொல்லியிருந்தேன், சோம்பு சொல்லியிருந்தேன். வேணும்னா நீங்கள் வந்து பொட்டுக்கடலை, சும்மா ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை, இஞ்சி பூண்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் அது வித்தியாசமான வாசனையாக இருக்கும், வேணும்னா சேர்த்துக்கோங்க. இல்லையா இருக்கிறத என்ன நான் முதல்ல சொல்லணும் அதை வச்சு போடுங்க. இப்போ நான் வந்து நான் எப்படி முன்னாடி சொல்லணும் அதே இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ நான் அதை அரைச்சிட்டு உங்களுக்கு அரைச்சேன். இப்போ பாருங்கள், இது இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் சிம்மில் அடுப்பை வச்சுட்டு உருளைக்கிழங்கு எடுத்தது, இந்த உருளைக்கிழங்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பீஸாக நல்லா வெட்டி அப்படி போட்டாலும் சரி, ரெண்டுமே நல்லா இருக்கும். எடுத்து சாப்பிட்டீங்கனாலுமே இப்போ எல்லாமே இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆகிடுச்சு, போட்டாச்சு. இப்போ அடுத்தது தேங்காய், நான் சொல்லி சொன்ன தேங்காய் என்னென்ன சொன்னேன்னா இன்க்ரீடியன்ஸ், அதை அரைச்ச தேங்காய். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது நல்லா வந்து கொதிக்கணும். பச்சை வடை போக கொதிச்சிருச்சுன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி, சப்பாத்தி, புரோட்டா, தோசை எதுக்கு வேணால் யூஸ் பண்ணி இதை சாப்பிட்லாம். இது ரெடி ஆகணும்னு நான் எப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த குருமா ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஒரு ஸ்டேஜ் தெரியும் உங்களுக்குலாம், சமைக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரியும். இப்போ தெரியாதவங்களுக்கு அந்த பச்சை வாழை அந்த போகிற வரைக்கும் ஒரு அப்படின்னா ஒரு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் வச்சுக்கோங்க.
இல்லை 10 minutes வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் பச்சைவாடையெல்லாம் அப்படியே போயிடும். இது தேங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாத்துலேயுமே இருக்கும் பச்சைவாடை, அதனால தான் அது போ எடுத்துடணும். பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம்னா அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரெடி பண்ணிடுங்க. டிஷ்ஷை ஒரு பவுலில் சேப்பா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடுங்க. இந்த உருளைக்கிழங்க முழுசாகவும் போடுங்க, அது உங்கள் விருப்பம். அடுத்தது இந்த அடுப்பில் சப்பாத்தி. இப்போ பாருங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் சப்பாத்தி வித் குருமா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.